वेलकम टू फुट लीव्स किचन इनकी वीडियो रोम पिछड़ मटन रेसिपी पाकपर मटन चुका फ्राई अद होटल टेस्ट नम्बर वीटल मटन चुका एपी पड़ला पाकल अद्कुना वीडियो पाटे कंपा लाइक पेर पब्सक्रेबूंग इो वीडियो कोलवा ना और मुकाल को मटन वाश् पड़ी एड़ मंज तूल से वाश् पड़ी एड़े इत इंजी पूंड अंज मिगु सेत पेस्ट अरे रे स्पून वह मारे एद अरे स्पून मंजल तूल अरे स्पून सीरक तूल एक्स्ट कुर रे स्पून आयिल सेतको नाम एंजी पूंड मिगु पेस्ट और स्पून सेतकल அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மட்டன் சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் சீரக தூள் சேர்த்து mix பண்ணிக்கலாம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ फ्लेம் ஃபுல்லாவே வெச்சுக்கோங்க சுத்தமா தண்ணி சேர்க்க தேவையில்ல மட்டன்ல இருந்து இறங்க தண்ணியே போதும் பாருங்க நல்லா கொதிச்சதும் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்க சுத்தமா தண்ணி சேக்க தேவை இல்ல இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாம் ஒரு 4 இல்ல 5 விசில் வரட்டும் பாருங்க மட்டன் நல்லா வெந்திருச்சு அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் இது மாதிரி ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப தின்னா வேண்டாம் இந்த மாதிரி கொஞ்சம் திக்னஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பேலன்ஸ் இஞ்சி பூண்டு மிளகு பேஸ்ட் मूणु वरमिलगा करिवेप्पल कोंचे एड़ुत्तुकोंगा नेक्स्ट मसालाक्कु इदु 1 टेबल स्पून मिलगु एड़ुत्तुकोंगा स्पाइसीक्कु इंद मारी मिलगु कोंचे अधिकमा सेत्तादा नल्ला इरुक्कुम नेक्स्ट 1 टेबल स्पून वरमल्लि एड़ुत्तुकोंगा अडुत्तु 1 टेबल स्पून सोम्बु 1 टेबल स्पून सीरगम इदु 5 वरमिलगा एड़ुत्तुकोंगा இதெல்லாம்மே நான் எடுத்துக்க மட்டன் அளவுக்கு தான் இந்த மசாலா அளவு எடுத்துக்கேன் உங்களுக்கு இன்ன கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா இன்னொரு chili கூட எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பீஸ் பட்டை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் இந்த மசாலாலாம் வறுத்தறலாம் panல ஃபர்ஸ்ட் மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்து மல்லி சீரகம் சோம்பு வரமிளகாய் பட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா dry roast பண்ணிரலாம் மல்லி இந்த அளவு போதும் இதுக்கு மேல நீங்க மல்லி சேர்த்தீங்கனா மல்லி ஸ்மெல் தான் தெரியும் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆற வரைக்கும் வறுத்துக்கோங்க நல்லா roast ஆயிடுச்சு இப்போ flame ஆஃப் பண்ணி மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் சூடு ஆறனதுக்கு அப்புறம் எடுத்து அரைச்சுக்கலாம் இப்போ சார்ல சேர்த்து நல்ல பவுடர் அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு panல தேவையான அளவு oil சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இதல வரமிளகாய் சேர்த்துக்கலாம் फ्लेம் சிம்ல வெச்சுக்கோங்க இந்த oilல வரமிளகாய் நல்லா ஃப்ரை பண்ணிரலாம் அடுத்து கறிவேப்பில சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஆனியன் கொஞ்சம் வதங்கனதுக்கு அப்புறம் பேலன்ஸ் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த மட்டன் சேர்த்துக்கலாம் mix பண்ணி அப்படியே வச்சிரலாம் நல்லா கொதி வரட்டும் फ्लेம் ஃபுல்லா வச்சுக்கலாம் பாருங்க நல்லா கொதி வந்திருச்சு நீங்க குக்கர்ல மட்டன் வேக வைக்கறப்போ நல்லா வெந்துடுச்சுனா நீங்க இதல மூடி வைக்க தேவையில்லை
எனக்கு இன்னும் கொஞ்சம் குக்க ஆகணும் அதுக்காக நான் மூடி வைக்கிறேன் உங்களுக்கு குக்கர்லயே மட்டன் நல்லா வெந்துடுச்சுனா நீங்க மூடி வைக்காம ஓபன்ல வச்சிரலாம் தண்ணி மட்டும் ட்ரை ஆகட்டும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் நான் எடுத்துக்க மட்டனுக்கு இந்த மசாலா கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை மசாலா ஸ்பைசி பத்தலன்னா நீங்க மிளகாய் தூள் இல்லனா மிளகு தூள் லைட்டா சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஸ்பைசி கரெக்ட்டா இருக்கும் मटन वेग वो सेतर उपे सर अभी पतलना इेस्ट पड़ी पाटेट सेतको ना मिक्स पड़ी मूड़ वचरल मसाल ना मटन सेट आगण इन फ्लेम कुछ कमी पड़ी वचिड़ें और रे निषंटो पारें मुनक इंडी कुछ ड्रई आनको ड्रई आगण अब वचरल फ्लेम सिम वो इ பாருங்க தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா ஹோட்டல் டேஸ்ட்ல சூப்பரா இருக்கும் நீங்க வீட்லயே ஹோட்டல் டேஸ்ட்ல சாப்பிடலாம் அவ்ளோதான் फ्लेம் ஆஃப் பண்ணி வச்சிரலாம் லாஸ்டா மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் சுக்கா ரெடி பாத்தாலே உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுது இல்ல அப்ப நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ஹோட்டல் டேஸ்ட்ல மட்டன் சுக்கா ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பா உங்க கமெண்ட் சொல்லுங்க ரொம்ப சூப்பரா ஹோட்டல் டேஸ்ட்ல மட்டன் சுக்கா பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்